ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கு உங்களை வருக வருக என்ன வர வேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, திருக்குறள் மோட்டிவேஷன் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருக்குறள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், அதற்கான விளக்கமும் பார்க்கலாம். காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. காலத்தினால் செய்த உதவி அப்படின்னா வந்துட்டு, அதாவது ஒரு துன்பம் நிறைந்த காலத்தில் யாருக்காவது வந்து ஒரு துன்பம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சமயத்தில் நம்ம செய்கிற உதவி சிறிதெனினும் சிறிதாக இருந்தாலும் ஞாலத்தின் உலகத்தின் மிகப்பெரிது மிகப்பெரிசு அப்படின்னு சொல்லி அர்த்தம் வருது. அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா, இப்போ காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரிது. இப்போ சேர்த்து பார்ப்போம். துன்பம் நிறைந்த காலத்தில் ஒருத்தவங்களுக்கு துன்பமே அவங்களுக்கு வந்துட்டு துன்பமே இருந்துகிட்ருக்கு, துன்பமே வாழ்க்கையாக இருக்குது அப்படின்னு சொல்கிற பட்சத்தில், அது அந்த சமயத்தில் நீங்கள் போய் ஒரு சின்ன உதவி செஞ்சால் கூட அது வந்து ஞாலத்தின் மிகப்பெரிது, உலகத்தினும் மிகப்பெரிது, உலகத்தை விட அது மிகப்பெரிசு அப்படிங்கிற மாதிரி வருது. அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு வந்துட்டு நீங்கள் ரொம்ப நீங்கள் கஷ்டம், அதாவது ரொம்ப கவலை ரொம்ப துன்பம் ஏற்படுகின்ற காலத்தில் கூட நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு போய் நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா, அது அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் உலகத்தில் இருக்கிறவங்கள விட நீங்கள் மிகப்பெரிய ஒரு நபராக நீங்கள் வந்துட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்போதுமே உங்களை மறக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறது தான். அதாவது நீங்கள் வந்துட்டு நீங்கள் ரொம்ப நீங்கள் மிகப்பெரிய உதவியெலாம் நீங்கள் செய்ய வேணாம், ஒரு சின்ன உதவியாக இருந்தாலும் அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். இந்த பிரபஞ்ச அளவுக்கு அவங்க வந்துட்டு உங்களை பெருசாக உயர்வாக அவங்க வந்துட்டு வச்சு அவங்க வந்துட்டு மனசுக்குள்ளாரே அவங்க போற்றி பாடுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த குறள் மூலமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதனால் நம்ம வந்துட்டு பெரிய பெரிய உதவி செய்யலைனாலும் அவங்களுக்கு சின்ன சின்ன உதவியாவது தேவைப்படுகின்ற நேரத்தில் சின்ன சின்ன உதவியாவது செஞ்சு அவங்களுக்கு நம்ம செஞ்சோம்னா நம்மளுக்கு அதுக்கூட அது அதனால் ஒரு அதனால் வரக்கூடிய அந்த ஒரு பலன்கிறது வந்துட்டு ஒரு வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் நம்மளை உலகத்துக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தோடையும் நம்ம வந்துட்டு சமமாக நம்ம வந்துட்டு நம்மளை வந்துட்டு பார்ப்பாங்க. அதாவது இந்த உலக எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது அந்த அளவுக்கு நம்மளை வந்துட்டு ஒரு உயரிய ஒரு பண்பான ஒரு ஆளாக நம்மளை வந்துட்டு பார்ப்பாங்கங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லாமல் நம்ம சொல்லலாம். அதனால் நம்ம வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்துட்டு சிறிய உதவியாக இருந்தாலும் நம்ம ஒருத்தவங்களுக்கு துன்பம் ஏற்படுகின்ற காலத்தில் போய் செஞ்சோன்னா நிச்சயம் வந்துட்டு இந்த உலக அளவுக்கு நம்ம வந்துட்டு உயர்ந்து விளங்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த குறள் மூலமாக நான் வந்துட்டு சொல்ல விரும்பினேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.